ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா பிக்விங்ஸ் அப்படின்னா அந்த பிக்விங்ஸை பற்றி யார் ரொம்ப பேர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நம்மளோட சேனல்ஸ் வந்து நம்ம அதை பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லித்தருவோம். இந்த பிக்விங்ஸ் வண்டியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக வண்டி சேல் ஆகிற வண்டி பார்த்திங்கனாக்கா ஹோண்டா சிபி ஹைனஸ், ஓகேங்களா. ஹோண்டா ஹைனஸ் 350 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்டர் சேலிங் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு காம்படிட்டர் வண்டி வந்து விட்டுருக்காங்க. பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்குது, வண்டி வந்து நல்லா ஓடிட்டுருக்கு, சேலும் ஆகிட்டுருக்கு. பட் உங்கள்கிட்ட சர்வீஸ்க்கு வந்தாக்கா நீங்கள் எப்படி பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ ஆயில், அட்லீஸ்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதாவது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் இது வந்து நான் கொண்டு கொடுத்து கொடுக்குறேன். அண்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஆயில் எப்போல்லாம் எப்பப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரிங்களா. ஆயில் எப்போ சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது. ப்ளஸ் இன்னொரு விஷயம்னா, இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எப்படி, ஆயில் லெவலில் வந்து செக் பண்ணுறது அப்படின்றது தான் இதுக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னா ஒரு இன்ஜின் ஆயில் வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து ஒரு வண்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயின் போல்டு வந்து கழட்டி நம்ம பண்ணுறோம், கரெக்ட் இல்லைங்களா. என்ன பண்ணுறோம், ட்ரெயின் போல்டு வந்து கழட்டி பண்ணுறோம். பட் ஆயில் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிட்டாலும் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணணும் இல்லையா, ஓகேங்களா. அப்படின்ட்டு இந்த ஆயில் லெவல் வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா இன்ஜின் ஆயில் வந்து நம்ம போட்டுட்டு பின்னாடி ஆயில் லெவல் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆயில் எப்படி போகணுன்றது நான் வந்து அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து நம்ம வந்து ஆயில் லெவலில் போகணுன்றதை வந்து நம்ம வந்து கீழே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 minutes வந்து வண்டி வந்து ரன்னிங்கில் விட்டுருங்க. வண்டி ரன்னிங்கில் விட்டு பின்னாடி அப்புறமா வண்டி வந்து என்ன பண்ணுங்கள், வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சண்டர் ஸ்டாண்ட் போட்டுருங்க. சண்டர் ஸ்டாண்ட் போட்டுனே ஒரு 2 to 3 minutes வந்து வண்டி என்ன பண்ணும், நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணும். அப்படின்னா வண்டி வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டு பின்னாடி தான் நீங்கள் வந்து ஆயில் டிப்ஸ்டிக்கை வந்து கழட்டி ஆயில் லெவல் செக் பண்ணணும். எதுக்கு அப்படின்னாக்கா 3 to 5 minutes எதுக்காக நம்ம ரன்னிங்கில் விட்டுருவோம் அப்படின்னாக்கா, ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்க்குலேஷன் வந்து ஆகிடும், இன்ஜின்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து சர்க்குலேஷன் ஆகிடும். நம்ம ஒரு வேளை அப்படி செக் பண்ணாமல் நம்ம வந்து ஆயில் லெவல் வந்து செக் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ஜாஸ்தி காட்டும். அப்படின்னா இருக்கிறத விட ஆயில் வந்து குவான்டிட்டி அதிகமாக காட்டும், அதனால தான் சொல்கிறது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், எதுக்காக 2 to 3 minutes வந்து நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஜின் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட்டாக இருக்கும். அப்படின்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் அனுப்பி ஆயில் வந்து அந்த இடத்துல கரெக்டாக வந்து சம்பில் வந்து கரெக்டாக நிற்கிறதுக்கு தான் அந்த 2 to 3 minutes வந்து கேப் வந்து கொடுக்குறோம். அந்த கேப் கொடுக்குறதுனால நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டிப்ஸ்டிக்கை கழட்டுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிப்ஸ்டிக் கழட்டும் போது, டிப்ஸ்டிக் கழட்டும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 levels வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா லோவர் லெவல் அந்த அப்பர் லெவல், நாங்கள் வந்து பிக்சரில் கட்டியிருக்கீங்களா அந்த லெவல். இதுக்குள்ளே ஆயில் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு வந்து வண்டிக்குள்ளே ஆயில் கரெக்டாக இருக்குது. இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து பண்ணணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஆயில் ஃபில்லிங் டிஸ்ட்ரிக் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும், அந்த ஓரிங்கை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க, சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயின் போல்டை பற்றியும் ஆயில் ஃபில்டர் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஆயில் ஃபில்டர் எல்லாருக்கும் தெரியும், ஆயில் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் மார்க் அண்ட் இன்னர் மார்க்ன்றது இருக்கும். அந்த அவுட் சைட் மார்க் வந்து கம்பல்சரி எந்த சைடு இருக்கோ அது கரெக்டாக வெளியே வந்து கரெக்டாக போட்டு ஃபிட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கு அப்புறமா அந்த ஹோரிங், இந்த ஹோரிங் வந்து கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஹோரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் வந்து கம்ப்ளைண்ட் வராது, ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரெயின் போல்டு. இந்த ட்ரெயின் போல்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரெயின் போல்டு வந்து நம்ம எல்லாருமே கழட்டுறோம். பட் ஆனால் நம்ம செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படி என்னன்னாக்கா, அந்த வாஷர் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த அலுமினியம் வாஷரை கம்பல்சரி சர்வீஸ் நீங்கள் ஆயில் கழட்டினீங்கன்னா சரியும் கழட்டினா அந்த ஒரு வாஷரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ரெண்டு வகையான உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வராது, அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்து வராது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அந்த ஆல்ரெடி வாஷர் வந்து பல்ஜியாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே டைட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகுனாக்கா, நெக்ஸ்ட் இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குனா சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து வாஷரையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஓகே, நீங்கள் இப்போ பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் உள்ளே போடணும் அப்படின்றது தான் பார்க்கலாம், சரிங்களா. இப்போ உங்கள்கிட்ட வந்து வண்டி வந்தாச்சு, ஹோண்டா ஹைனஸ் 350 வண்டி வந்தாச்சு. பட் இப்போ அந்த வண்டி வந்தோடனே ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, எவ்வளோ ஆயில் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம். சர்வீஸ் டைமில் எவ்வளோ பண்ணணும், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ பண்ணணும், ஒரு இன்ஜின் பண்ண எவ்வளோ பண்ணணுன்றத பற்றி தான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2 liters வந்து ஆயில் போடுங்க, ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை உங்கள்கிட்ட ஆயில் ஃபில்டரும் சேர்ந்து சர்வீஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை, ஆயில் ஃபில்டரும் சேர்ந்து பண்ணும்போதும் கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 liters தான். அப்படின்னா எக்ஸாம்பிள்னா 2 liters கணக்கில் இருந்தால் லிட்டர்ஸ் கிடந்தது 2 liters, எம்எல் கிடந்த 2000 ml. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரிப்பேர்ஸ், கரெக்ட் இல்லைங்களா. இன்ஜின் ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோனாக்கா 2.5 liters வந்து நீங்கள் போடணுங்க,
இங்கிலவன்ஸ். ஓகே, இவ்வளோ தான் எங்களுக்குரிய விஷயம். இதென்றால் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய சேனல்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருப்போம். அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் யாராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வேறு எந்த வண்டி இது வேணாலும் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் கீழே வந்து கொடுங்க. நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருப்போம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வரலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோன்னா பேஸ்லேருந்து வரணும். இப்போ இன்ஜின் ஆயில் முடிஞ்சது, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நம்மகிட்ட வந்து என்னோடய பேர் வந்து சங்கர், நான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்ஸோடு சேர்த்து சொல்லிக் கொடுக்குறேன் தான் என்னோடய நோக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சங்கர்.